फ्रेंड्स वेलकम टू तमिल एसेंशियल चैनल நான் உங்க அருண் இது உங்க டெக் சேனல் சோ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படிங்கறீங்கனா உங்க மொபைல் தொலைஞ்சிருச்சா உங்க சிம் கார்டை யாராவது யூஸ் பண்ணிருவாங்க உங்க कांटेक्ट्स உங்க லவர் कांटेक्ट நம்பரையோ இல்ல உங்க ஃபேமிலி फ्रेंड्स சர்க்கிள் कांटेक्ट நம்பர்லாம் நிறைய வச்சிருப்பீங்க சோ அதெல்லாம் யாராவது மிஸ்யூஸ் பண்ணிவாங்க உங்களுக்கு பயமா இருக்கா நிறைய பேருக்கு இந்த பயம் இருந்திருக்கேட்ட சில பேர் அழுது கூட என்ன கேட்டிருக்காங்க முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடியே மொபைல் என்னோட மொபைல் தொலைஞ்சு போயிடுச்சு மொபைல் தொலைஞ்சவங்க நான் இன்னொரு மொபைல் எல்லாம் வாங்கிக்கிறேன் ஆனா என்னோட கான்டெக்ட் நம்பர்லாம் யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன கேட்டிருந்திருக்காங்க அதே மாதிரி அழுது கூட நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க சோ அதுக்கான வீடியோ தான் அது கண்டிப்பா நீங்க அதை பண்ண முடியும் தடுக்க முடியும் உங்க மொபைல் தொலைஞ்சா கூட உங்க சிம் கார்டை லாக் பண்ணி வைக்கிறது மூலமா அவங்க உங்க கான்டெக்ட்ஸை எடுக்க முடியாது இது பண்ண முடியாது மிஸ்யூஸ் பண்ண முடியாது சோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது சிம் கார்டை லாக் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா சிம் கார்டை லாக் பண்ண முடியும் கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா லாக் பண்ண முடியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு போய் சேரும் யூஸ் பண்ணிட்டும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய 1000 லட்சம் பேருக்கு கூட இது யூஸ் ஆகும் நம்ம மொபைல்ல இருக்க இந்த ஆப்ஷன் 99.9% யாருக்குமே தெரியாது பண்ணி வச்சது மாட்டாங்க சோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து பண்ணி வச்சுக்கோங்க மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆனாலும் யூஸ் ஆச்சுன்னா நல்லது தானே சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் செக்யூரிட்டின்னு சொல்லி சிம் கார்டு லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் எல்லார் ஃபோன்லேயும் இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம யாருமே இதை யூஸ் பண்ணுறது கூட இல்லை ஸோ சிம் கார்டு லாக்கு அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சிம்க்குமே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் நீங்கள் எத்தனை சிம் வச்சுருக்கீங்க ரெண்டு சிம்மா ஆர் ஒன் சிம்மா ரெண்டு சிம் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டுக்கும் இப்படி கிளிக் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ ஒரு சிம்க்கு மட்டும் உங்களுக்கு லாக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் ஒரு சிம்க்கு இப்படி கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் சிம் கார்டுன்னு சொல்லி கேட்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரெக்வயர் பின் டு யூஸ் ஃபோன் சொல்லி கேட்கும் ரெக்வயர் பின் டு யூஸ் ஃபோன் அப்படின்னு சொல்லி கேட்கும் இதை வந்து டிக் இல்லாமல் இருக்கும் அதை டிக் கொடுத்துருங்க ஸோ டிக் கொடுத்தோன்னே என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் பின் ஒன்று செட் பண்ண சொல்லி கேட்கும் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0000 இருக்கும் இல்லைனா 1234 இதான் கொடுத்துருப்பாங்க இது வந்து டிஃபால்ட் பின்னு ஸோ நீங்கள் இதில் ரெண்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்து 1234 போடுறேன் 34 போட்டுட்டு ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்தா ஆன் ஆயிடுச்சு நீங்கள் 1234 ட்ரை பண்ணுங்க இல்லைனா 0000 ட்ரை பண்ணுங்க ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வரல சப்போஸ் அப்படின்னா வந்துடும் வரலனா நீங்கள் உங்கள் கஸ்டமர் கேர் நீங்கள் என்ன சிம் வச்சுருக்கீங்களோ அந்த கஸ்டமர் கேர் கால் பண்ணி நான் வந்து சிம்மை வந்து லாக் பண்ணணும் ஸோ எனக்கு அந்த நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க உங்களுக்கு இது ஆகலைனா இல்லைனா இந்த ரெண்டு நம்பர்லேயே உங்களுக்கு வந்துடும் ஸோ என்னோடது இப்போ ஆன் ஆயிடுச்சு இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம் லாக் போட்டுட்டேன் பாஸ்வேர்டு வந்து 1234 போட்டுட்டேன் இப்போ வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க உங்கள் ஃபோனை வந்து நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லை தொலைச்சிட்டிங்க ஃபோனை யாருமே பத்திரமா வச்சுக்க முடியும் எல்லா நேரமும் சொல்ல முடியாது சில பேர் இது உடஞ்சிரும் உடஞ்சிருந்து சில பேர் மிஸ் ஆகி தூக்கிட்டு போயிடுவாங்க இப்போ இதை லாக் பண்ணிட்டீங்க பின் செட் பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லாக பேக் வந்து நான் இப்போ வந்து சுவிச் ஆஃப் பண்ண போகிறேன் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வரும்ன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ நான் இப்போ சுவிச் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு என்டர் தி பின் ஃபார் ஏர்டெல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இது மாதிரி நீங்க எத்தனை சிம்க்கு வேணாலும் போட்டுக்கலாம் இப்பவே உங்களுக்கு உங்க ஃபேமிலியில உங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு வச்சுக்கோங்க சிம் கார்டு லாக்குன்றது ரொம்பவே மஸ்ட் ஸோ உங்க மொபைல் எப்போதுமே உங்க கையில இருக்குன்னு சொல்ல முடியாது அதுல வந்து உங்க சிம் கார்டில் உங்க நம்பரை வந்து உங்கள்கிட்ட கான்டாக்ட் நம்பரை வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ண முடியும் இது மாதிரி இப்பவே பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை சிம் இருக்கோ உங்க ஃபேமிலியில எல்லாத்துக்கும் போட்டு வச்சுக்கோங்க இது ரொம்ப போடுறது என்ன கேட்டால் மஸ்ட் போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களோட சிம் கார்டை வந்து யாருமே ஓப்பன் பண்ண முடியாது சரி அப்படியே டிஃபால்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணால் கூட 1234 அப்படி போட்டு அவங்க ஓப்பன் பண்ணிட்டா கூட நீங்கள் அதில் சேஞ்ச் பின் சொல்லி உங்களுக்குன்னு ஒரு பின் செட் பண்ணி வச்சுக்கலாம் டிஃபால்ட் பின்ன்றது ஸ்டார்டிங் நீங்கள் இப்படி செட் பண்ணி வச்சுக்கலாம் 1234 0000 செட் பண்ணி வச்சிடலாம் தென் உங்கள் பின் நம்பர் வந்து அங்கே உள்ளே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அது எப்படின்றத ஃபர்தராக இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு சிம் கார்டு லாக் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஸோ சொல்லிவிட்டு உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் எல்லாமே திரும்ப சொல்லிட்டேன் இதில் உங்களுக்கு 1234 இல்லை 0000 உங்களுக்கு வந்து டிஃபால்ட் பின் தான் நீங்கள் ஸ்டார்டிங் செட் பண்ணிக்கிற பின் தான் இது வந்து டெக்னிக் தெரிஞ்சவங்க அதை வச்சு கூட ஓப்பன் பண்ணிக்கிற சான்ஸ் இருக்குது அதனால் அப்படியே விட்டுற வேணாம் ஸோ ஸ்டார்டிங் அப்படி வச்சு இதை ஆன் பண்ணிக்கோங்க தென் என்ன பண்ணணும்னா கீழே வந்து சேஞ்ச் சிம் பின்னு இருக்கு பாருங்கள் அதை வந்து
கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா என்டர் தி கரண்ட் பின் ஃபார் சிம் கார்டு அப்படின்னு கேட்கும். கரண்ட் பின்னா என்னன்னா நீங்கள் இப்போ கொடுத்துருக்க பின் 1234 ALL 0000 இது. ஸோ நான் 1234 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து என்டர் தி நியூ பின் ஃபார் தி சிம் கார்டு அப்படின்னு கேட்குது. இப்போ வந்து நீங்கள் என்ன செட் பண்ணிக்கிறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 95 இப்போ எதாவது போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரீடைப் நியூ பின் கேட்கும். இப்போ நான் வந்து என்டர் தி கரண்ட் பின் கேட்குது. ஸோ நான் வந்து 1234 கொடுத்துட்றேன். ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து வேறு நியூ பின் செட் பண்ண கேட்குது. ஸோ 9999 நான் கொடுக்குறேன். ஸோ திருப்பி ரீடைப் நியூ பின் கேட்குது. 9999 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம் பின் சேஞ்சுன்னு சொல்லி வந்துருச்சு. இதுதான் கான்செப்ட். இப்படி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட புது பின் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் டிஃபால்ட் பின்னோடய விட்டுற வேணாம். ஸ்டார்டிங் அதை அதை ஆன் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு சேஞ்ச் பின் சிம் பின் கொடுத்துட்டு நீங்கள் இது மாதிரி சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இது மாதிரி நீங்கள் எந்தெந்த மொபைலில் உங்கள் ஃபேமிலிக்கு போகிறீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மாதிரி நிறைய இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் போடட்டும். இது மாதிரி பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு போய் சேரும், யூஸ் பண்ணட்டும். உங்கள் ஃபேமிலிலையும் போட்டு வச்சுக்கோங்க எல்லாருக்குமே. இது எனக்கு வேணாம் திடீர்னு உங்களுக்கு வேணான்னு தோணுது அப்படின்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணும்போது என்ன கேட்கும்னா சிம் பின் கேட்கும். நீங்கள் என்ன கரண்ட்டாக சிம் பின் லாஸ்ட்டாக செட் பண்ணிக்கணும் அந்த பின் கொடுத்து ஓகே கொடுத்துட்டா இது வந்து லாக் ஆஃப் ஆயிரும். இதுதான் கான்செப்ட். நீங்கள் திருப்பி இதை கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துக்கலாம். வேணான்ற பட்சத்தில் இது மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் சிம்மை வந்து பாதுகாக்கும், உங்கள் கான்டாக்டை பாதுகாக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஒரு லைக் பட்டனை போட்டு விட்ருங்க. தென் ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் கேட்கும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு 5 பேருக்காவது இல்லை ஒரு குரூப் ஒரு 5 குரூப் இல்லை 5 பேருக்கு இப்படியாவது சென்ட் பண்ணி விட்டுருங்க எப்பொழுதும் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன் நீங்கள் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேர்லேருந்து ஒரு 5 பேருக்கு மேலேயாவது சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும், யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு தான் அதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் அகைன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதில் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சேவும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு சில பிளேலிஸ்ட் க்ரியேட் ஆகும். இந்த பிளேலிஸ்ட் மாதிரி நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தமிழ் எசன்சியல் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டு இல்லை ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் ட்ரிக்ஸோடது நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வரதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் பிளேலிஸ்ட் போய் கூட ஈஸியாக பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்து பார்த்து மக்களுக்காக பார்த்து பார்த்து கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் நல்லா ஒரு க்ரோத் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி டெய்லி ஒரு க்ரோத் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இது நம்ம சேனலுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓகே இல்லைன்னா சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு நம்ம சேனல் ரீச் பண்ணுங்க. நம்ம தமிழ் எசன்சியல் சேனல்ன்றது குடிசிக்கு ஒரு 1 லேக் 2 லேக் சப்ஸ்கிரைபர் இப்படி போயிட்டே இருக்கணும். எதுவுமே இல்லாத ஒரு சேனலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி போட்டோ இல்லை ஏதோ பண்ணியோ ஒரு டைம் பாஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லேக் 2 லேக் 3 லேக் சப்ஸ்கிரைப் போயிட்டு இருக்கு. நம்ம மக்களுக்காக பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையும் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த க்ரோத்தோட இந்த க்ரோத் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட சீக்கிரமாக ஒரு 1 லேக் 2 லேக் சப்ஸ்கிரைப்லாம் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம டைம் ஒதுக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் ஒரு பெரிய சேனலாக ரீச் பண்ணி ஒரு 1 லேக் சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கும்போது நான் உங்களுக்கு லைவ் வருவேன். ஸோ அந்த லைவ்லலாம் நீங்கள் நம்ம மீட் பண்ணி ஒரு செலிப்ரேட் மாதிரி உங்களுக்கு லைவ் வந்து காட்டுவேன். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா சீக்கிரம் நம்ம ஒரு 13,000 இருக்க சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 1 லேக் கண்டிப்பாக என்னால் சீக்கிரம் கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. நீங்களும் அந்த நம்பிக்கைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்கள் வீடியோ தேவைப்படுதா கண்டிப்பாக யோசிக்க வேணாம். மக்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து சேரும் கண்டிப்பாக. ஸோ மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிடுங்க. திரும்ப நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட பை பை சொல்கிறது உங்கள் தமிழ் சேனல். பை.